வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் உங்களை காணாத சந்திக்கிற மகிழ்ச்சி. மெயின் ரோட்ல இருக்க, அதனால சவுண்ட் சரியா கேட்காது, மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன அப்படின்னா எங்க ஃபுட்பால் சீப்பா கிடைக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறோம். 299 அருமையான ஃபுட்பால் கிடைக்க போதீங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கத்லானோட வாசல்ல தான் நாங்கள் நிற்கிறோம். இது வந்து பெருங்குடியோட ஷோரூம், பட் இந்தியாவில் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு, நீங்க எங்க வேணா போய் வாங்க. ஓகே ஓகே, ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில் அருமையான டிக் ஷாட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க கிடைக்கும் அந்த அருமையான தரிசனம். ஓகே, அது தவிர லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு குவிஸ் கேள்வி கேட்டிருந்தோம். அந்த குவிஸ் கேள்வி என்னன்னா என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அது கரெக்டான பதில் சொன்னது ஃபர்ஸ்ட் ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோட கடைசியிலையும் ஒரு குவிஸ் கேள்வி கேட்க போகிறோம், மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ பாருங்க என் கையில் மூணு ஃபுட்பால் இருக்கு. இந்த மூணு ஃபுட்பாலுமே வேற வேற சைஸ், வேற வேற கலர். ஓகே, ஒரு ஒரு சைஸுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. சைஸ் 3, சைஸ் 4, சைஸ் 5. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் வந்து 299 தாங்க. இந்த மூணு ஃபுட்பாலுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான். ஓகே, ஸோ இதில் வந்து மூணு கலர் உங்களுக்கு கிடைக்கும். ரெட் இந்த பால் எடுத்துனீங்கன்னா இது வந்து சைஸ் 5. ஓகே, அது வந்து அடல்ட்ஸ்க்கு, நம்ம எல்லா அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சைஸ் 5. அதே வந்து சைஸ் 4 அது வந்து எல்லோ கலர், இது வந்து சைஸ் 4. அண்ட் சைஸ் 3 இது வந்து சின்ன பசங்களுக்கு, சைஸ் 3. இது மூணு ஃபுட்பாலுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 299 தாங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம ஃப்ரீ ஸ்டைல் பண்ணால், ஃபுட்பால் ஆடினா எப்படி இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இது தாங்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம். அவங்க டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரெட் கலர் ஃபுட்பால், அதாவது சைஸ் 5. இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் வந்து கிப்ஸ்டான்னு போட்டு பிராண்டிங் போட்டிருக்கோம். அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழவழன்னு ஒரு மெட்டீரியல், அது கொஞ்சம் ஸ்லிப்பரி மெட்டீரியல். பிவிசியில், 100% பிவிசியில் பண்ணது. அது தவிர உங்களுக்கு ஒரு மவுத் கிடச்சிரும் அதில் வந்து காத்தடிக்கிறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைஸ் அண்ட் வெயிட்ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் நல்ல பவுன்ஸ் இருக்குது இதில். மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் நல்லா சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்காங்க, நார்மலான ஃபுட்பாலில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஃபுட்பாலில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கில்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோ கலர் ஃபுட்பால். இது வந்து சைஸ் 4, அதாவது 5 நெக்ஸ்ட் சைஸ். இது இதில் பார்த்தீங்கன்னா அகைன் கிப்ஸ்டா பிராண்டிங் இருக்கும், சைஸ் 4 அதிலே போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கலர் மறந்து போயிட்டீங்கன்னா கூட அந்த சைஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா ஃபுட்பால்லையும் வர ஸ்டிச்சிங் மாதிரி தான். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ரொம்ப மோல்டட் ஸ்டிச்சிங்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கிப்ஸ்டா பிராண்டிங் போட்டிருக்கு. அண்ட் டிசைன் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 100% பிவிசியில் பண்ணது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஸ்கில்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவாங்க.
ஓகே, இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறது வந்து கிட்ஸோட பாலுங்க. இதுவுமே கிப்ஸ்டா பிராண்டட் தான். இது ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. இந்த ப்ளூ வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்கு. ஸோ நீங்கள் கலர் கன்ஃபியூஸ் ஆனால் கூட நீங்கள் அதில் சைஸ் பார்த்துக்கலாம், அதில் போட்டிருக்கோம் சைஸ். ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட்பால். பவுன்ஸ் நல்லாயிருக்கு. அகெயின் பிவிசியில் பண்ணது தான். டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு மவுத்துமே வந்துடும் நீங்கள் காற்று இறக்கவே ஏற்றுறதுக்கு. இதுவுமே வந்து பேனல் ஸ்டிச்சிங் தாங்க, ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஸ்கில்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ரிக் ஷாட் தான் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக் ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேற லெவல் ட்ரிக் ஷாட்டுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ண போகிறேன். இதில் வெறும் ஃபுட்பால் மட்டும் இல்லை, ரெண்டு மூணு எலிமெண்ட்ஸை நான் கம்பைன் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து ஹூல் ஆகும். அதாவது இந்த இடுப்பில் எப்படி எப்படி சுற்றுவாங்கல்ல, அதுதான் இது. அது வந்து நமக்கு சுத்தம் வராது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூல் ஆகும்ப அப்படி ரிவர்ஸில் சுற்றி வைப்போம். அப்போ என்ன ஆகும், என்ன தாண்டி இப்படி பின்னாடி போகுது. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே ஒரு ஃபுட்பாலை வச்சு நான் வந்து இந்த செவத்தில் அடிக்க போகிறேன். இந்த செவத்தில் அடித்து அந்த ஹூக்ஸ்க்குள்ளே போனோம். இதுதான் ட்ரிக் ஷாட்டு. செம டஃப்பான ட்ரிக் ஷாட்டு, ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. ஓகே, அண்ட் 299 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபுட்பால் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கண்டிப்பாக அப்படியே கிடைச்சாலும் வந்து நீங்கள் கிரவுண்டுக்கு போய் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிக் அடிக்கிறப்பே வந்து பிளாடர் வெளியே வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. பட் இங்கே இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து குவாலிட்டி அட் த சேம் டைம் வந்து சீப்பான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஓகே, எப்படி இருந்துச்சு ட்ரிக் ஷாட்? ட்ரிக் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னா கீழே வெறி தர்மன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே வெறி தர்மன் தான் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி உசுப்பேத்திட்டுருங்க. ஸோ தட் நான் எல்லா வீடியோவும் வெறித்தனமாக உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியும். ஓகே, இப்போது குவிஸ் டைம். குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட், அந்த ஃபுட்பாலோட பிராண்ட் பேர் என்ன, அது வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கிடைக்கும் அடுத்த வீடியோவோட ஸ்டார்ட்டில். ஓகே, நாளை இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரதீப்.